வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்றரை ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பன்னெண்டு கூடைகள் வந்து இருக்குது இந்த கூடைகள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு செட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் நான் போன வீக்கில் நான் காமிச்சிருப்பேன் இது வந்து அடுத்த செட்டு போட்ட குடைகள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த குடைகளையும் இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதில் வந்து ஆறு மாடலில் ஒவ்வொரு மாடலையும் ரெண்டு ரெண்டு குடைகள் போட்டிருக்கேன் ஸோ ஈச்சில் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு குடைகள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி இந்த குடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் எப்படி போட்டிருக்கேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து பின்னி கொடுக்கலாம் ஒன்றரை ரோல் தாங்க இந்த கூடை வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் இருந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற வரைக்குமே எனக்கு வந்து ஒன்றரை ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடைகளுக்கு வந்து எல்லா கூடைகளுக்குமே ஒரே மாதிரியான ஒயர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடைகளுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அதனால தான் கூடைகள் எல்லாமே ஒரே மாதிரி சைஸாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க காமனான மெஷர்மெண்ட் வந்து அஞ்சரை அடியில் இருபத்தோரு வயர் பேஸ் வந்து ஒம்பது லைன் ஹைட் வந்து இருபது லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிருக்கேன் எல்லா குடைகளுக்குமே இந்த மாதிரி குச்சி சொருகிருக்கேன் கூடைகள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறப்ப குமிழ் வச்சு கொடுத்துருவேன் ஹேண்டில் வந்து ரெண்டு பேர் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன் இதுதான் வந்து காமனான மெஷர்மெண்ட்டு இதில் என்னென்னலாம் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் செக்குடு டைப்பில் போட்டிருக்கோம் லைன் பேஸ்கெட்டு சின்ன செக்குடு பெரிய செக்குடு வேர்ட்டிக்கலில் இந்த மாதிரியும் போட்டிருக்கோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேர் ஹேண்டில் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இது வந்து லைன் பேஸ்கெட் மாடல் ரெட் வித் ஒயிட் அண்டு ரோஸ் வித் ஒயிட்டில் இந்த கலர் காம்பினேஷனில் ஒரு பேட்டர்ன் வந்து நான் அந்த குடைகளை வந்து மேக் பண்ணியிருக்கேன் நான் ஹேண்டில் பாருங்கள் இந்த குடைகளுக்கு ரெண்டுமே ப்ளைனாக தான் போட்டிருக்கேன் நான் ரெண்டு பேர் ஹேண்டிலில் ப்ளெய்னாக நான் வந்து போட்டு இந்த குடைகளை மேக் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாருங்க சின்ன செக்குடு அந்த செக்குடையே வந்து இருபத்தோருவாயிரம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றது இருக்குதுங்க அந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் நான் இதில் பார்த்தா தெரியும் இதில் ரெண்டு கலரில் நான் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு ஒவ்வொரு குடைகளுக்குமே ரெண்டே ரெண்டு கலர் தாங்க யூஸ் பண்ணி இந்த குடையை மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மொதல் அஞ்சு நாலு அப்புறம் மூணு அப்புறம் நாலு அஞ்சு இந்த மாதிரி பேட்டர்னில் ரெண்டு குடைகள் வந்து போட்டிருக்கேன் டோட்டலாக உங்களுக்கு கவுண்ட் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் வரணும் இது பாருங்கள் லைட் க்ரீன் வித் மாம்பழ மஞ்சள் கலர் இது வந்து டார்க் ரோஸ் வித் பேரட் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி பேட்டர்னில் போடுறப்போ குடைகள் அழகாக இருக்கும் ஒன்றுக்கு வந்து எஸ் டைப் ஹேண்டில் ஒன்றுக்கு வந்து ரெண்டு பேர் ஹேண்டில் பிளைனாக கொடுத்துருக்கேன் நான் நம்மளுக்கு ஹேண்டிலுக்கு வந்து எவ்வளோ வயர் நம்மளுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் செவன் க்ராஸ் செவனில் நல்லா பெரிய செக்குடு நான் வந்து போட்டிருக்கேன் ரோஸ் வித் எல்லோ அண்டு ரெட் வித் ப்ளூவில் நான் வந்து போட்டிருக்கேன் நான் நல்ல பெரிய செக்கடாக இந்த குடைகள் இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் ரெண்டு குடைகள் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் லைட் க்ரீன் வித் ரெட்டு ஆரஞ்சு வித்து ப்ளூ கலர் நல்ல இங்கு ப்ளூ கலரில் இது பாருங்கள் வேர்ட்டிகலாக அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்துடும் ஹைட் வந்து ஒரே கலரில் போடுறதுனால இந்த மாதிரி வேர்ட்டிகலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி குடைகள் வந்து மேக் பண்ணியிருக்கேன் நான் அடுத்து வந்து த்ரீ கிராஸ் த்ரீ மாடலில் மேக் பண்ணியிருக்கேங்க த்ரீ கிராஸ் த்ரீ சின்ன சின்ன செக்கடா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இந்த மாதிரி டார்க் க்ரீன் வித்து டார்க் ஆரஞ்சில் வந்திருக்கும் பேஸில் இருந்து ஹைட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போடுறப்ப த்ரீ கிராஸ் த்ரீ பேட்டர்னில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த குடையை வந்து அடுத்து வந்து டார்க் க்ரீன் வித் எல்லோ லெமன் எல்லோ யூஸ் பண்ணி இந்த ஒரு கூடை போட்டிருக்கேன் த்ரீ கிராஸ் த்ரீ மாடலில் ஹேண்டில் வந்து இந்த குடைகளுக்கு வந்து எஸ்டைப் ஹேண்டிலே போட்டு ரெண்டு வயர் ரெண்டு கலரில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதனால அந்த கூடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன கலர்ன்னு பாருங்கள் அடுத்து இது ஒரு பேரட் க்ரீனுங்க பேரட் க்ரீன் வித் ரோஸும் அடுத்து வந்து நல்ல ஒரு லைட் ப்ளூ வித்து டார்க் ரெட் கலரும் யூஸ் பண்ணி இந்த குடையை மேக் பண்ணியிருக்கேன் இது பாருங்க நாலு நாலு நடுப்புரை வந்து அஞ்சு கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் வந்திருக்கும் ஹைட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செக்கட்டு டைப்பில் வர மாதிரி நாட்ஸ் எல்லா கூடைகளுக்கும் ஒரே மாதிரியான நாட்ஸ் போட்டுக்கோங்க அதாவது டைட்டாகவே போட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி கூடைகள் வந்து மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் எல்லா கூடைகளுக்குமே ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் குச்சி சொருகியிருக்கேன் ஹேண்டில் வந்து சைடு சைடாக சொருகியிருக்கேன் அதனால கூடைகள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து லுக்காக கிடைக்கும் இந்த மாதிரி கூடைகள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி குடைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அடுத்து அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா லஞ்ச் பேக் கொண்டு போகிறதுக்கோ டெய்லி யூசேஜுக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி கூடைகள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ